ஆய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேன் இன் ட்ரான்ஸ்மிஷன் லைன் போல்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்பேன்னா இடைவெளின்னு சொல்லிட்டு தமிழில் மீனிங் இப்போ ட்ரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது ட்ரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷனுக்கு பவரை சப்ளை பண்ணுறாங்க அப்படி சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரான்ஸ்மிஷன் போல்ஸை யூஸ் பண்ணுவோம் ட்ரான்ஸ்மிஷன் டவர்ஸை யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுற டவர் ஒரு டவர்லேருந்து இன்னொரு டவருக்கான லென்த்தை தான் நம்ம ஸ்பேனுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்பேன் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைனோட போலை பொறுத்தும் அந்த போல்ஸில் இருக்க கண்டக்டரில் போகிற ஓல்டேஜை பொறுத்தும் இந்த ஸ்பேன் லென்த்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் ஸ்பேன் லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு எதுவும் ஃபார்முலாஸ் கிடையாது அதே போல் கால்குலேஷன் கிடையாது ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி தான் எந்த டைப் போல் யூஸ் பண்ணால் அதோட ஸ்பேன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் போலை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க் ஆகி பட்டனில் தானே டைம் தான் செக் பண்ணி பாருங்கள் நாம் யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்மிஷன் லைன் போலோட ஸ்பேன் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நடுவில் நம்ம இழுத்து பிடிச்சி கட்டுற கண்டக்டரோட லென்த்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ லென்த் அதிகமாகிடுச்சுன்னா அது மேபி தொங்கலாம் இப்படி தொங்கும் போது அதை நம்ம சேகுன்னு சொல்கிறோம் அந்த சேகை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கிடைக்காது அப்படி கிடைக்காதப்ப அதனால் வந்து ஆக்சிடெண்ட் உருவாக சான்ஸ் இருக்குது ஸோ இதனால தான் நம்ம வந்து ஸ்பேன் லென்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ ஸ்பேன் லென்த்து குறைவாக இருந்துச்சுன்னா என்ன பார்ப்போம் நம்ம வந்து ஸ்பேன் லென்த்து குறைவாக இருக்குன்னா பக்கத்து பக்கத்துலேயே ட்ரான்ஸ்மிஷன் போலை வச்சுட்டு பக்கத்து பக்கத்துலேயே இந்த ட்ரான்ஸ்மிஷன் லைனை வந்து அனுப்பும்போது நம்ம யூஸ் பண்ணுற போல்ஸ் வந்து அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது இந்த ட்ரான்ஸ்மிஷன் போலுக்கான காஸ்ட்டும் அதிகமாகும் அதில் யூஸ் பண்ணுற இன்சுலேட்டருக்கான காஸ்ட்டும் அதிகமாகும் ஸோ இதனால தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க ஸ்பேன் லென்த்தை யூஸ் பண்ணணும் ஸ்பேன் லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகும் அதே போல் ஸ்பேன் லென்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டர் தூங்கி அது மூலியமாக ஃபால்ட் உருவாக இல்லை ஆக்சிடெண்ட் உருவாக சான்ஸ் இருக்குது இதனால தான் நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்பேன் லென்த்தை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்தது ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுற நாலு போல் டைப்ஸையும் அந்த போல் டைப்ஸுக்கான ஸ்பேன் லென்த்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உட்டன் போல் உடன் போலாம் மரத்தால் செய்யப்பட்ட போல் அதில் போகிற ஓல்டேஜும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நாற்பதுலேருந்து ஐம்பது மீட்டர் இருந்தாலே போதும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்டீல் டியூப்லர் போல்ஸ் இது வந்து இரும்பால மேட் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம வந்து ரோடு சைட்லேயோ இல்லை ரயில்வே பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம் இதோடய ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும் இதில் போகிற ஓல்டேஜும் அதிகமாக இருக்கும் இப்போ இதோட டிஸ்டன்ஸை பார்த்துடலாம் ஒரு ஸ்டீல் டியூப்லர் போலேருந்து இன்னொரு ஸ்டீல் டியூப்லருக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஐம்பது மீட்டர்லேருந்து எண்பது மீட்டர் வரைக்கும் இருக்கும் தேர்டு பார்த்தோம்னா ஆர்சிசி போல்ஸ் அதாவது சிமெண்ட் போல்ஸ் இந்த சிமெண்ட் போல்ஸ் வந்து உடன் போலை விட ஸ்டீல் போலை விட அட்வான்டேஜ் உடன் போல் சீக்கிரமாக மைக்க போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டீல் டியூப்லர் போல்ஸில் வந்து மேபி ஷாக் வந்து வர சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து அதை தவிர்க்கிறதுக்காக ஆர்சிசி போல்ஸ் அதாவது சிமெண்ட்டு கான்கிரீட் போல்ஸுக்கு போகிறோம் ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஆர்சிசி போல்ஸ்லேருந்து இன்னொரு ஆர்சிசி போல்ஸுக்கான டிஸ்டன்ஸ் எண்பதுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கும் அதே போல் இதில் போகிற ஓல்டேஜ் வந்து ஸ்டீல் போல்ஸை விடையும் உட்டன் போல்ஸை விடையும் அதிகமாக இருக்கும் ஃபோர்த் டைப்பு ஸ்டீல் டவர்ஸ் இது வரைக்கும் பார்த்தா மூணு டைப்புமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஸ்டீல் டவர்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்மிஷன் சைடு தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது நம்ம பார்த்துருக்கலாம் ஜென்ரட்டிக் ஸ்டேஷன்லேருந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக பவரை இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜென்ரெட் சேஸ்டலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷனுக்கு பவரை ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டீல் டவர்ஸை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்டீல் டவர்ஸ்லையுமே நிறைய டைப் இருக்குது அதை நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு சில ஸ்டீல் டவர்கள் பார்த்தோம்னா அதோட சைஸ் பார்த்தோம்னா சின்னதாக தெரியும் ஒரு சில ஸ்டீல் டவர்லாம் பார்த்தோம் ரொம்ப பெருசாக தெரியும் ஸோ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ஸ்டீல் டவரோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அதில் போகிற வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அதோட ஸ்பேன் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீல் டவர்லேருந்து இன்னொரு ஸ்டீல் டவருக்கான லென்த்து பார்த்தோம்னா ஒரு முந்நூறு மீட்டர்லேருந்து நானூறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஸ்டீல் டவரோட லென்த் இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஸ்பேன்னா என்ன ஸ்பேன் லென்த்னா என்ன எந்தெந்த போல்ஸுக்கு எது மாதிரி ஸ்பேன் லென்த் இருக்கும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எதனால் டவுட்ஸ் இல்லை எதனா டாப்பிக் பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் சம்மந்தமாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எலக்ட்ரிக்கல் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து நீங்களும் உங்கள் சப்போர்ட்டாக தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்